ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில செம்பி அப்படிங்கிற ஒரு படத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகிறத காமிக்கிறாங்க. மலை மேல இருந்து கீழே விழுது. பொதுவா பஸ்ல வரவங்களுக்கு ஒவ்வொரு திங்க் இருக்கும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை யோசிச்சுக்கிட்டே ஒருத்தவங்க வருவாங்க. சில பேர் தான் வாழ்க்கையை மறந்து வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வருவாங்க. அப்படி இந்த பஸ்ல இன்னைக்கு வந்தவங்க தான் ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும் பத்தின கதை தான் இந்த படத்தோட கதை. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அழகான ஒரு 10 வயசு குழந்தைய காமிக்கும். அந்த குழந்தைக்கு அன்பான ஒரு பாட்டி, அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்திருக்காங்க. இந்த குழந்தைய வளர்க்கறது தான் பாட்டி மட்டும்தான். சொந்தம் சொல்லிக்க பெருசா யாரும் இல்ல. ஆனா மலை மேல அழகா சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ்ந்துகிட்டு வரவங்க இந்த பாட்டியும் பெரிய பேத்திக்கு ஒரு ஆசை, நல்லா படிச்சு டாக்டர் ஆகணுங்கிறது ஆசை. அப்படி இருக்கும்போது அதே மலை கிராமத்துல அங்க ஓட்டு கேட்டு வரவங்க, பாப்பா என்ன பண்றீங்க, நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்கள்ட்ட சொல்றாங்க. நீ எனக்கு ஓட்டு போட்டினா, மாமாவுக்கு ஓட்டு போட்டினா, நான் உன்னை டாக்டர் ஆகிடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்ற மாதிரி சும்மா நாளும் சொல்லிட்டு போறாரு. அப்படியே கட் பண்ணா மலை உச்சியில ஒரு மரத்து மேல ஒரு தேன் கூடு இருக்கு. அந்த தேன் கூட எப்படி தீப்பந்தம் இல்லாம புகை இல்லாம அழகா எடுக்கிறது அப்படிங்கறத தான் பேத்திக்கு பாட்டி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா பேத்தியோ, தேன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ இடம் இருக்கு, அதுவும் உனக்கு இந்த மலை உச்சியில இருக்க மரத்து மலை ஏறி தான் பண்ணணுமா, ஒழுங்கா நீ கீழே இறங்கி வந்துரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேத்தி பாட்டி கிட்ட சொல்றாங்க. இருந்தாலும் பாட்டி அழகா அந்த தேனை எடுத்து நம்ம செம்பி, இந்த பொண்ணு பேரு செம்பி, செம்பி கிட்ட கொடுத்து இந்த மாதிரி வெளியே இருக்க டவுன்ல கொண்டு போய் கொடுத்துருவா அப்படிங்கிற மாதிரி கொடுக்க சொல்றாங்க. நம்ம பொண்ணு போற வழியில சென்னாய்களா இருக்கு, அதனால என்ன கடிச்சிரும், நான் இப்படியே ஊரை சுத்தி போறேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி கிட்ட சொல்றாங்க. ஆனா பாட்டிய சென்னாயாவது கிண்ணாயாவது அதெல்லாம் ஒன்னும் பண்ணாது, அப்படி ஏதாவது வந்ததுனாக்கா இந்த குச்சியை வச்சுக்கோ, நான் வீர தாயோட பேத்தி, என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க அம்புட்டுதான் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு அடி இப்படி ஒரு அடி அடி அப்படிங்கிற மாதிரி தான் பேத்தி கிட்ட பாட்டி தைரியத்தை சொல்லி அந்த வழியை அனுப்புறாங்க. கையில தேன் குடுவையோ கொடுத்துருக்காங்க. அது தான் அம்மாவோட ஞாபகமா இருக்கிறது, அது ஒண்ணுதான், அதை பத்திரமா எடுத்துட்டு போ, உடைச்சிடாதன்னு சொல்லி பேத்தி கிட்ட வழி அனுப்பி விடுறாங்க நம்ம பாட்டி. நம்ம பேத்தியும் சந்தோஷமா அழகா விளையாடிக்கிட்டு அந்த பக்கம் போறாங்க. ஒரு சத்தம், என்ன ஏதுன்னு தெரியல, திடீர்னு யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க. நம்ம பொண்ண யாரு ரேப் பண்ற மாதிரி ஒரு சீனை காமிக்கிறாங்க, அலறா கத்தரா, ஆனா ஒருத்தங்களும் அங்க வரல. அப்படியே ஒரு 3 பேத்த காமிக்கிறானுங்க. மலை உச்சியில நின்னு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனுங்க அங்கிருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புறானுங்க கார் எடுத்துக்கிட்டு. அப்படி போகும்போது இது வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. பக்கத்துல இருக்க இன்னொருத்தன் சொல்றான், இந்த மாதிரி அடிக்கடி இந்த மலைக்கு வந்தா அதுவும் நாட்டு தேனை குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாரு டாக்டரு, அதனால நம்ம அடிக்கடி வருவோம், மாசத்துக்கு 1 தடவையாவது இந்த மாதிரி வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாதாரி சொல்ல, பக்கத்துல இருக்க இன்னொரு நாதாரி, மாசம் மாசம் வர வேணாம், வார வாரம் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சொல்லிட்டு ஆமா, நமக்கு ஏன் பொண்ணுங்க மேலயும் ஆண்டி மேலயும் இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நாமெல்லாம் யங்ஸ்டர்ஸ், அழகான பிஞ்சு குழந்தைங்க மேலதான் நம்மளோட எச்சைகள் எல்லாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எச்சக்களை நாய் சொல்லிக்கிட்டு இருக்கான். சொன்னது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு பயந்த இடத்துல அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம், நான் வீர தாயோட பேத்தி, என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். சொன்னது மட்டும் இல்லாம தான் பாட்டிய அம்மாச்சி அம்மாச்சின்னு அந்த பொண்ணு கத்திருக்கோம். அதை தான் இவனுங்க கிண்டல் பண்ணி நக்கல் அடிச்சு அம்மாச்சி அம்மாச்சின்னு கத்திக்கிட்டே அந்த கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த சின்ன பசங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி அந்த பொண்ணு அங்க கிடக்கிறத தான் பாட்டி கிட்ட வந்து சொல்றாங்க. பாட்டியோ அலறி அடிச்சுக்கிட்டு அங்க போய் பாக்குறாங்க. துணியே இல்லாம இருக்க நம்ம பொண்ணை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல போய் அட்மிட் பண்றாங்க. இந்த மாதிரி சென்னாய்களை சேர்ந்துதான் கடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டியும் ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்றாங்க. டாக்டர் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி உங்க பேத்திய சென்னாய்கள்லாம் கடிக்கல, ஒரு 3 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாட்டி கிட்ட சொல்றாங்க. அதை கேட்ட இந்த பாட்டி ரொம்பவே அழுகுறாங்க. ஒரு சின்ன பிஞ்சு பொண்ணை இப்படி பண்றதுக்கு எப்படி மனசு வரும், அதை நினைச்சு மனசுக்குள்ள உருகி கத்திய அழுதுகிட்டு இருக்காங்க அந்த பக்கம். இப்ப ஹாஸ்பிட்டல் இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அங்க இருக்கிற டிஎஸ்பியோ இந்த கிராமத்தை சேர்ந்த எஸ்ஐ லீவ்ல போயிருக்காங்க. சோ அதனால இன்னொருத்தர்கிட்ட இந்த கேஸ ஹேண்டில் பண்ண சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி மினிஸ்டர் பந்தபஸ்தல இருக்கிறதால என்னால வர முடியாது, நீங்க என்ன ஏதுன்னு விசாரிங்க, நான் வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த கேஸ விசாரிக்கிறதுக்காக ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. இந்த இன்ஸ்பெக்டர் வந்து தான் பாட்டி கிட்ட சொல்றாங்க, உங்க பேத்தி வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, சோ இந்த கேஸ நான் ஹேண்டில் பண்றேன், உங்களுக்கு நியாயத்தை வாங்கி தரேன், உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் மானத்துக்கும் ரோசத்துக்கும் பயந்து இந்த மாதிரியான கேஸ் எல்லாம் கொடுக்கறது கிடையாது, அதனாலதான் அந்த நாய்ங்க இவ்வளவு திமிருத்தனவட்டா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, அவனை கண்டுபிடிச்சு உண்டுலன்னு பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி கிட்ட சொல்றாங்க. நான் கேஸும் கொடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த நியூஸ் ரொம்பவே பிரபலமாகுது, டிவி சேனல்ல வரைக்கும் ரொம்ப பிரபலமாயிடுச்சு. ஒரு பக்கம் நம்ம போலீஸ் ஆபீசர் அந்த கிரைம் நடந்த அந்த இடத்துல போயிட்டு எல்லாத்தையும் பாக்குறாங்க. அங்க புலிகள் நடமாட்டம் இருக்கிறதா சொல்லி அந்த காட்டு மலைப்பகுதியில கேமரா எல்லாம் வச்சிருக்காங்க, அந்த கேமராவையும் நோட் பண்ணிடுறாரு. அப்புறம் இவனுக்கு குடிச்சிட்டு போட்ட பாட்டிலு சிகரெட்டு துண்டு எல்லாத்தையும் நம்ம போலீஸ் எவிடன்ஸா எடுத்துட்டு வராரு. அடிக்கடி நம்ம பாட்டி நம்ம போலீஸ் ஆபீசரை போயிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சிசிடிவி புட்டேஜ்ல வரட்டும், அவன் முகத்தை தெரிஞ்சா நானே உங்ககிட்ட கூட்டிட்டு வரமா, நீங்க சும்மா அலைய வேண்டாம் சொல்லி ஒரு
பக்கம் நம்ம பாட்டிக்கு போலீஸ் அதிகாரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம செம்பியால ரொம்பவே உடம்பு முடியல, அழுதுகிட்டு இருக்காங்க. அழுதது மட்டும் இல்லாம ஏஞ்சி தான் பாட்டி கிட்ட அந்த அண்ணனுங்க ஏன் என்கிட்ட சண்டை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குற. ஒரு சின்ன பொண்ணுக்கு என்ன ஏதுன்னு கூட தெரியாத நாயங்க இந்த மாதிரி பண்ணத நினைச்சு நம்ம பாட்டி என்ன சொல்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம செம்பிய அப்படியே கொஞ்சம் உடம்பெல்லாம் தேத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க பாட்டி. இந்த பக்கம் நம்ம போலீஸ் அதிகாரிக்கு டிஎஸ்பி போன் பண்ணி அந்த கேஸ் என்னாச்சுன்னு விசாரிக்கிறாங்க. நம்ம போலீஸ் ஆபீசர் இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பாட்டி கிட்ட போயிட்டு வாக்குமூலம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம டிஎஸ்பி நான் காலையில வந்துறேன், வந்ததுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இந்த பக்கம் இந்த நியூஸ் ரொம்ப பிரபலம் ஆயிட்டு இருக்கு. பழங்குடி மக்களுக்கு நடந்த சிறுமி பாலியல் பலாத்காரம் ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. அங்க இருக்கிற எதிர்கட்சி தலைவர் இப்ப பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு தேர்தலுக்காக, அங்க இந்த செம்பியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மூணு எச்ச நாய்ங்க, காம பிசாசுங்க, இந்த பச்சை குழந்தைய குதிரை தின்னுருக்குங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆளுங்கட்சி கிட்ட டிவி காரங்க பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது இந்த மாதிரி அவரு இந்த செம்பிங்கிற பொண்ணு பாலியல் பலாத்காரத்தை சொல்லி அவர் பக்கமா சாதகமா வாக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் சும்மா கதை, அவர் நல்லா கதை எழுதுவாரு, பேசாம இந்த அரசியல்லாம் விட்டுட்டு போயிட்டு சினிமா படத்தை எடுக்க சொல்லுங்க, சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஆளுங்கட்சிக்காரரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப தேர்தல் பிரச்சாரம், நம்ம எதிர்கட்சி தலைவர் மேடையில பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி செம்பியோட கதையை சொன்னா நான் கதை சொல்றேன், சினிமாக்கார படம் எடுக்க போ அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் தேர்தலுக்கு வந்தா முதல்ல செம்பியோட கேஸ் தான் எடுத்து அதுக்கு தீர்வு காண்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் எதிர்கட்சி தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் அந்த பக்கம் கார்ல வர நம்ம மூணு கேங் ரேப் காரனும் வண்டியில வந்துருக்காங்க. இவனுக்கு யார் தெரியுமா, நம்ம எதிர்கட்சி தலைவரோட பையன் தான், கூட இருக்கவன் ரெண்டு ஃப்ரெண்டுங்க. இப்ப எதிர்கட்சி தலைவர் பையன்கிட்ட சொல்றாங்க, இந்த பக்கம் எங்கடா வந்திருக்கீங்க அப்படிங்கிற, இந்த மாதிரி கொடைக்கானலுக்கு வந்தோம், அப்படியே நீங்க கீழே இருக்கிறதா சொன்னாங்க, உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லி பையன் சொல்றான். ஒழுங்கா பொறுப்பா இருக்கிற வழிய பாரு, இந்த மாதிரி கட்சியில உனக்கு பெரிய பதவி கொடுக்கணும்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் நாளைக்கு இந்த தேர்தல் வர வரைக்கும் உன் வாழெல்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிட்டு இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம போலீஸ் அதிகாரி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. இப்ப நம்ம எதிர்கட்சி தலைவரோட பையனுக்கு அந்த அக்யூஸ்டுக்கே போனை போடுறாரு. போனை போட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க கொடைக்கானலுக்கு வந்தீங்க, சரக்கு அடிச்சிங்க, சிகரெட் குடிச்சிங்க, அங்க நீங்க நடத்த படத்தை எல்லாத்தையும் சொல்றாரு. சிசிடிவி கேமரால ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு, வா வண்டி நம்பர் எல்லாம் பதிவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம போலீஸ் அதிகாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே திரும்ப பேசிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்ணிட்டானுங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம எதிர்கட்சி தலைவர் கூடவே இருக்க பிஏ, இவர் ஒரு வக்கீல்னு வச்சுங்க, ரொம்ப பிரபலமான வக்கீல். இப்ப இவர் வராரு, நீங்க என்ன கிளம்பலையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் நடந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. இந்த மாதிரி நாங்க ஒரு குழந்தைய ரேப் பண்ணிட்டோம், இப்ப காருக்குள்ள கூட்டு போய் உட்கார வச்சு பேசுறாங்க, என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி எங்களுக்கு போன் பண்ணாரு அப்படின்னு சொல்ல, இப்ப அவர் நம்பர் வாங்கி நம்ம வக்கீல் போன் பண்றாரு போலீஸ் அதிகாரிக்கு. ஆனா போலீஸ் அதிகாரி என்ன சொல்றான், இந்த மாதிரி நீங்க ஒரு 3 கோடி கொடுங்க, இதை கம்மு கம்மா முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி இந்த கேஸ் எப்படி முடிப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, பாட்டி ஒரு இல்லாத பட்டவங்க, அதனால அவங்கள்ட்ட வெறும் வாய் மூலமா தான் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கேன், எஃப்ஐஆர் எல்லாம் எதுவும் போடல, அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்துட்டு பேசி கையெழுத்து வாங்கிடுறேன் ஒரு வெத்த பேப்பர்ல, கேஸை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா பாட்டி ஒத்துக்கல அப்படின்னா என்ன பண்ணுவேன்னு கேட்கும்போது, பாட்டி கதையை முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு 3 கோடி ரூபா கொடுங்க, அதுக்கப்புறம் ஒரு 1.5 கோடி அட்வான்ஸா கொடுங்க, இந்த சிசிடிவி எவிடன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்ஸ்பெக்டரும் பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பணத்தை ரெடி பண்றதுக்காக கொடுக்கறானுங்க. ஆனா இந்த காம பிசாசுங்க என்ன சொல்றானுங்க, யார் விட்டு பணத்தை யாருக்கு கொடுக்கறது, பேசாம அவனை அறுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம வக்கீல அறுத்து போடுறதா, உங்க அப்பா இருக்கிற எல்லா சொத்தையும் வித்து தாண்டா இப்ப தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கானுங்க, தொகுதிக்கு கிட்டத்தட்ட 1500 கோடி, மொத்தம் 3500 கோடி செலவு பண்ணிருக்காரு, இந்த தேர்தலை மட்டும் தோத்தனு வச்சுங்க, நீங்களா நடுத்தருவு தான், நக்கிக்கிட்டு தான் இருக்கணும், நக்கறது கூட ஒன்னும் இருக்காது, பாத்துக்குங்க அறுத்து போறதா, ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணிட்டு பேசுறானு பாரு குறுக்கினாயங்க அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அங்க இருந்து போறாரு. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம தலைவர் எதிர்கட்சி தலைவர் இந்த காம பிசாசுங்களோட அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த தேர்தல் பிரச்சாரத்துல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா மட்டும் முதல்ல செம்பி அந்த குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ண பிடிச்சி தூக்கு தண்டனை நான் வாங்கி கொடுக்காம விட மாட்டேன், இது சத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயத்த பார்த்த வக்கீல் அந்த பசங்கள்ட்ட, பாத்தியா உங்க அப்பா பேசுறத, இந்த விஷயம் உங்க அப்பனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கீங்க, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம போலீஸ் அதிகாரி நம்ம பாட்டி இருக்கிற மலைக்கு வராரு. வந்துட்டு பாட்டி கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டான் தா, ஒண்ணுமே கிடைக்கல, அவனுங்க யாருன்னு கூட எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சிசிடிவி கேமரால இருக்கிறதுன்னு சொன்னீங்களே அப்படிங்கிற மாதிரி, உனக்கு ஆறுதலா இருக்கட்டும்ன்றதுக்காக அப்ப நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு, இந்த மாதிரி உன் பொண்ணு வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் அலைஞ்சினாக்கா ஒன்னும் பண்ண முடியாது, வாய்தா மேல வாய்தா போட்டு இழுத்துக்கிட்டே போயிடுவானுங்க, உனக்கு வயசாச்சு, நீயும் செத்துருவா, அப்புறம் இந்த பொண்ணு நடுத்தருவுல தான் நிக்கணும், பேசாம நான் சொல்றதை கேளு, உனக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் கொடுக்கறேன், இந்த பொண்ணை கூட்டுட்டு எங்கேயாவது வெளியூர் பக்கம் போய் நல்லா படிக்க வை, இவ வேற டாக்டர் ஆகணும்னு சொல்றா
இருக்கா அதை செய், இந்த கேஸ் கீஸ் எல்லாம் எடுத்து நடத்திட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ற. சொன்னது மட்டும் இல்லாம புதுசா வந்திருக்க ஜட்ஜி நம்ம மொழியா உங்களுக்கு தெரியாது, அவங்கள்ட்ட போயிட்டு நீ என்ன பேசுவ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம பாட்டிய சொல்றதுக்கு மொழி தேவை, நான் இந்த கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன், சாரி கையெழுத்தும் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம போலீஸ் அதிகாரி டென்ஷன் ஆகி, நான் சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடி கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உன் பேத்திய ரேப் பண்ணவனுங்களாம் பெரிய எடுத்து பசங்க, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, கோர்ட்டு கேஸ் போனீங்கன்னா உன்னை உண்டு இல்லாம ஆக்கிடுவானுங்க, நான் சொல்றதை செஞ்சுட்டு ஒழுங்கா இந்த காசை வாங்கிக்க, உன் வாழ்நாள் முழுக்க நீ மலையேறி தேர்ந்தெடுத்தாலும் இவ்வளவு பணத்தை நீ பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நானாலும் நம்ம பாட்டி, நான் கையெழுத்து போட மாட்டேன், இந்த கேஸையும் வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம ஆளு, உன் பேத்தி இருந்தா தானே நீ வாங்க மாட்டேன், செத்தா வாங்கிடுவில்லன்னு சொல்லி அந்த குழந்தை கழுத்த இருக்கலாம். இந்த பக்கம் நம்ம பாட்டிக்கு டென்ஷன் ஆகி, நம்ம போலீஸ் அதிகாரிய கையில கிடைக்கிற கட்டை மட்டெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவன் கையும் உடஞ்சிருது. ஒரு கட்டத்துல கார்ல இருந்து தப்பிக்க பாக்கறான், ஆனா நம்ம பாட்டி விடாம ஒரு பெரிய கல் எடுத்துட்டு போட்டு தலையில போட்டு நம்ம போலீஸ் அதிகாரியை போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளாத மட்டும் இல்லாம வீட்டுல சேர்த்து வச்சிருக்க சிறு காசெல்லாம் எடுத்துக்கிட்டு பேத்திய தூக்கி பின்னாடி கட்டிக்கிட்டு இந்த மலையை விட்டு கீழே இறங்கிட்டு இருக்காங்க. இப்ப அங்க வந்த டிஎஸ்பி இறந்து போன நம்ம போலீஸ் அதிகாரியை பார்த்துட்டு எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல நம்ம செம்பி, நம்ம பாட்டி போட்டோ எல்லாமே இருக்குது, அதையும் போட்டோ எடுத்துக்கிறாங்க. இவங்களை எங்க இருந்தாலும் கண்டுபிடிங்க, கீழே செக் போஸ்ட் பக்கத்துல இருக்க எல்லா இடத்தையும் அலர்ட் பண்ணுங்க, அவங்கள தப்பிக்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம பாட்டி கீழே இறங்கின உடனே ஒரு பஸ் வருது, அன்புன்னு சொல்லிட்டு ஒரு பஸ் வருது. அந்த பஸ்லயும் ஏறிடுறாங்க நம்ம பாட்டி. அந்த பஸ் திண்டுக்கல் போயிட்டு இருக்கு, திண்டுக்கல்லுக்கே டிக்கெட் எடுத்துறாங்க. இப்ப நம்ம பொண்ணும் நம்ம பாட்டியும் போய்கிட்டு இருக்காங்க. கேக்கனல் பஸ் ஸ்டாப்புக்கு வராங்க. இந்த பக்கம் போலீஸ் அதிகாரிங்க எல்லாருமே அந்த பாட்டிய வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. போட்டோ வச்சு பஸ் ஸ்டாப் எல்லா இடத்துல தேடிக்கிட்டு இருக்காங்க. பாட்டியும் முக்காடு போட்டு பஸ்ல உட்காந்து இருக்காங்க. இப்ப அந்த பக்கம் நம்ம கல்லூரி ஸ்டூடெண்ட் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நம்ம பொண்ணுக்காக நீதி கேட்டு எல்லாம் ரோட்ல இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம போலீஸ் அதிகாரிங்க தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது நம்ம பாப்பாக்கு தண்ணி தாகமா எடுத்திருக்கோம், தண்ணி வாங்குறதா பாட்டி போயிருப்பாங்க. திரும்ப வந்து பஸ்ல ஏறும் போது அங்க ஒரு போலீஸ் அதிகாரி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம பாட்டி ஏறதா பாத்துட்டாரு. ஆனா நல்ல போலீஸ் மனுஷன், உங்களுக்கும் உங்க பேத்திக்கும் உசுருக்கு ஆபத்திற்கு பார்த்து ஜாக்கிரதையா இருங்க சொல்லிட்டு அங்கிருந்து வண்டியில இருந்து கீழே இறங்கி போயிடறாரு. வெளியே கேட்கும் போது பஸ் எல்லாம் பாத்துட்டேன், யாரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி டிஎஸ்பி கிட்ட சொல்லிடுறாங்க. அப்புறம் அந்த பஸ்ஸும் அங்கிருந்து கிளம்பி போகுது. பஸ்ல நிறைய கஸ்டமர் இருக்காங்க, அதுல ஒருத்தர் நம்ம ஸ்வீன் இருக்காரு, இந்த பக்கம் ஒரு போலீஸ் அதிகாரி இருக்காரு. ஆனா அவரு இந்த பாட்டியோட போட்டோலாம் அவர்கிட்ட கிடையாது. நம்ம கண்ட்ராக்டர்கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு பாட்டி ஒரு போலீஸ் அதிகாரி கொண்டுட்டு தப்பிச்சு போயிடுச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னது பாட்டி கொலை பண்ணிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிறாரு. அங்க டோல்கேட்ல எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பின்னாடி ஆம்புலன்ஸ் வந்ததால அந்த பஸ்ஸை கவனிக்காம போக சொல்லிட்டாங்க எமர்ஜென்சிக்காக. யாருன்னா போலீஸ்காரு அங்கவே இறங்கிறாரு. ஆனா இப்ப பஸ்ல இன்னொருத்தர் இருக்காரு போலீஸ்காரு, ஆனா அவருக்குமே விஷயம் தெரியல சரியா. இப்ப பஸ் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும் போது பஸ்ல இருக்க இன்னொருத்தர் சொல்றாரு, எப்பா இப்பதான் மழை பெஞ்சு விட்ட மாதிரி அமைதியா இருக்குது, இதுங்க கத்துற இடத்துல போய் கத்த வேண்டியதானே, சும்மா நீதி நேர்மைன்னு நம்ம உசுரை எடுத்துக்கிட்டு பஸ்ல நிம்மதியா வர முடியுதா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம அஸ்வின் கத்த வேண்டிய இடத்துல எல்லாம் கத்தி பார்த்தாச்சு, அவங்க காதல எதுவும் கேட்கலன்னா இப்ப ரோட்ல இறங்கி கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கத்துறதால என்ன பிரயோஜனம், 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்த சொல்ல, நம்ம அஸ்வின் சாரோ இந்த மாதிரி கத்துறதால ஒரு 4 பேர் காதலையாவது விழும், நல்லவங்க காதல விழும், அவங்க 4 பேர்த்துட்டு சொல்ல 400 அப்படி வளர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது சும்மா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே பஸ்ல இன்னொருத்தர், இவரு ஒரு கட்சிக்காரர் பழகுது, சும்மா நிறுத்துங்கப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த பாட்டி பேத்தி கதையெல்லாம் சும்மா என்கிட்ட பாலுன்னு ஒருத்தன் எல்லாத்தையும் சொல்லிட்டான், அந்த குழந்தைய சென்னை சேர்ந்துதான் கடிச்சது, இந்த பாட்டியா சும்மா ஏதாவது ஒரு கதையெல்லாம் சும்மா விட்டுக்கிட்டு கிடக்குறாங்க, இதெல்லாம் ஒரு வதந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே சமயம் இன்னொரு போலீஸ்காரர், அவருக்கு தான் விஷயம் தெரியாதுல்ல, அவரு சொல்றாரு இது எல்லாமே சும்மா கதை கட்டு கதை, இந்த பாட்டி தான் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கு, நாங்களாம் ரைடு போறோமே எங்களுக்கு எல்லாம் தெரியாதா, அந்த பாட்டி காசுக்கு ஆசைப்பட்டு தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கோம், அதுவும் கஞ்சா செடி அந்த செடி இந்த செடினு எல்லாம் வளர்க்குதுங்க, இருங்க பணத்துக்காக என்ன லெவலுக்கு வேணா போகும், அந்த மாதிரி அந்த பெரிய பசங்க அந்த பக்கம் வந்திருப்பானுங்க, இந்த பாட்டியை தான் பேத்தி அவங்களுக்கு கூட ஒரு 500 ரூபாய்க்கு அனுப்பிச்சிருக்கோம், போன இடத்துல ஏதோ கொஞ்சம் விவரமா இருக்கும், அதனால அதை வச்சு பணம் கறக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம், அதனாலதான் அந்த போலீஸ்காரன் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சு விஷயம் தெரிஞ்சு நீ பண்ணதெல்லாம் தப்புமா நீ தெரிஞ்சதான் அனுப்பியிருக்க, இதெல்லாம் கேஸ் கிடையாது இதெல்லாம் ரேப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லலாம்னு போயிருப்பாரு, விஷயம் தெரிஞ்சுக்கிட்டான் போலீஸ்காரன் சொல்லி அவனை கதையை முடிச்சிருக்கோம், வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ்காரன் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். அதே பக்கம் இன்னொருத்தர் பச்சை சட்டக்காரரு, ஆமா சார் நானும் தாசில்தார் ஒரு தடவை அந்த மலைப்பகுதிக்கு நிலத்தளக்கலாம்னு சொல்லி போனா, ஏதோ பசிக்குதுன்னு ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஓப்பன் பண்ணா, அங்க இருக்கிற இந்த சின்ன பொண்ணு பசங்க எல்லாமே வந்து எங்களுக்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுங்கன்னு கேட்டுச்சு, கடையில எதுவுமே இல்ல சரின்ட்டு சொன்னோம், ஆனா அதுங்க
கடையில் எதுவும் இல்லைன்னா பரவாயில்ல காசு கொடுங்கன்னு சொல்லி. சரி போனா போகுதுன்னு பிச்சை ஒரு 5 ரூபா கொடுத்தாக்கா 5 ரூபா தூக்கி மூஞ்சில போட்டு 50 ரூபா கொடுன்னு சொல்லி சொல்லுதுங்க. சரியான அறாத்துங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தர் சொல்றாரு. திரும்ப அந்த போலீஸ்காரு, அந்த கிளவி மட்டும் இப்ப என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கலாம், அவளை செவிலு மேலே செருப்பாலே அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையும் நம்ம பஸ்ல போற பாட்டி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. டென்ஷன் ஆகி தான் மறைச்சு வச்ச கத்தி எடுத்து போட்டு வெட்டுறா இப்ப அடுறா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க மட்டும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு கஞ்சா செடி இதெல்லாம் வளர்க்க தெரியாது, காசு அதிகமா இருந்தப்ப நாங்க அதை நினைச்சு சந்தோஷப்பட்டதும் கிடையாது, இல்லாதப்ப நாங்க அதை நினைச்சு வருத்தப்பட்டதும் கிடையாது. இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மாவே கிடையாது, இவங்க அப்பா அம்மாவும் இந்த ஃபாரஸ்ட்ல காடா தான் இருந்தாங்க. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல 4 பேரை காப்பாத்திட்டு இறந்துட்டாங்க. சாகும்போது இந்த பொண்ணை எப்படியாவது கரை ஏற்றுன்னு சொல்லிட்டு செத்து போனா என் பொண்ணு, அதுல இருந்து இந்த பொண்ணை நான் பொத்தி பொத்தி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், நாங்க யார் கூடயும் கெடுக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போது பயங்கரமா அழுகுறாங்க. இந்த பிஞ்சு உசுரால இன்னொரு உசுரை சுமக்க முடியாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமா அழுகுறாங்க. இதை எல்லாத்தையும் ஒருத்தன் பஸ்ல இருந்து வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்படியே லைவ்ல போட்டுட்டு இருக்காப்புல. எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நகரத்துல வாழ்றவங்க மலை மேல வாழ்றவங்களை பார்த்தா கேவலமா தான் தெரியும், நான் வேணா இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல இருந்து நம்ம பாட்டியும் பேத்தியும் இறங்கறதுக்காக பாக்குறாங்க. அங்க முன்னாடி ஒரு போலீஸ் ஜீப் வந்துருது. போலீஸ் எல்லாருமே இந்த பஸ்ல ஏறாங்க. இந்த மாதிரி இந்த பாட்டியை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பஸ்ல இருக்கவங்க எல்லாரும் லேடிஸ் போலீஸ் தான் வந்து அரெஸ்ட் பண்ணணும், எங்களுக்கு சட்டம் தெரியும், அரெஸ்ட் வரண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்த போலீஸ்காரங்கள்ட்ட எல்லாருமே சண்டை போட்டு இருக்காங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் அடிச்சு போட்டு வந்திருக்கா அந்த கிளவி, நாங்க உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்டோட வரணுமா, இவங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய போலீஸ் செக்ஷன் எல்லாம் சொல்றாங்க, நிறைய ரூல்ஸ் எல்லாம் பேசுறாங்க. பஸ்ல இருக்கவங்க எகுத்து கேட்கறவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அங்க உட்காந்துருக்க நம்ம அஸ்வின் சாரு, நிறுத்திங்க, ஃபர்ஸ்ட் சட்டம்னா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீங்க சொன்ன சட்டம் எல்லாமே டுபாக்கோ ஒரு சட்டம், நம்ம ஆளுங்க மாத்தி மாத்தி தான் பேசியிருக்கானுங்க சட்டத்தை, அதனால பஸ்ல இருந்தவங்க எல்லாம் டென்ஷன் ஆகி அப்ப வந்திருக்கிறது யாரு அப்படின்னு கேட்கும்போது டுபாக்கோ ஒரு போலீஸ். சோ இந்த டுபாக்கோ போலீஸை எல்லாரும் சேர்ந்து டுமாங்கோலி குத்து குத்தி அங்கவே அடிக்கிறாங்க எல்லாருமே. அப்புறம் ஒரு கட்டத்துல நம்ம பாப்பா நம்ம அஸ்வின் சார் பக்கத்துல வந்துருது. பாப்பாவை காப்பாத்துறதுக்காக அஸ்வின் சாரு போறாரு, ஆனா எல்லாருமே அடிச்சு அந்த டுபாக்கோ போலீஸை எல்லாருமே ஓட விட்டுறானுங்க. அவனுங்க ஓடனதுக்கு அப்புறம் திரும்ப அதே பஸ்ல இன்னொரு போலீஸ்காரர் இருந்தாருல, அவருக்கு இப்ப விஷயம் தெரிஞ்சிச்சுல. இவர் என்ன சொல்றாரு, அடுத்த ஸ்டாப்பிங்ல பஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டணும், இந்த கிளவிய ஃபர்ஸ்ட் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பஸ்ல இருக்கவங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட நிலைமை என்னன்னு கேட்கும்போது அதே தலையில என்ன எழுதிருக்கோ அதன்படி நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவருக்கு இல்லாம பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம கண்டக்டர் நம்ம அஸ்வின் சார்ட்ட வந்து கேக்குறாரு, என்னன்னா இவனை ஏதாவது பண்ணணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப கண்டக்டர் பஸ்ல இருந்து அவனை இறக்கி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம கண்டக்டர் நம்ம அஸ்வின் சார்ட்ட இந்த குழந்தையே தூக்குறதுக்காக வரானுங்களே என்ன நோக்கமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நம்ம அஸ்வின் சாரோ பாட்டி சொன்னதை கேட்டீங்களா, பெரிய இடத்து பசங்க அப்படிங்கிறதுக்காக கூட இதை மறைக்கிறதுக்காக கூட இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஒரு அட்வொகேட் தானே, நீங்க ஏதாவது பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம அஸ்வின் ஒரு வக்கீல் தாங்க. சோ இப்ப அஸ்வின் சார் என்ன சொல்றாரு, ஒரு போக்சோ சட்டம் இருக்கு, இந்த போக்சோ சட்டம் சாதாரணமான சட்டம் கிடையாது, குழந்தைகளுக்கு எதிரான ஒரு சட்டம், அவங்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை ரொம்ப கடுமையா நடவடிக்கை எடுக்கிறதுக்காக போடப்பட்ட சட்டம் தான் இந்த போக்சோ சட்டம். இதுல எவிடன்ஸா நம்ம நிரூபிக்கணும்னு தேவையில்லை, குழந்தை யார் தான் தன்னை கற்பழிச்சாங்கன்னு கையை காட்டினாலே போதும், அவங்கள தூக்கி அரசு வாரண்ட்ல போட்டுருவாங்க. சோ நான் இந்த தப்பு பண்ணலன்னு அவங்க தான் நிரூபிக்கணும், பொதுவா நம்ம ஒரு கேஸ கொடுத்தோம்னாக்கா இந்த தப்பை இவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கறதுக்காக நம்ம போராடணும், ஆனா இதுக்கு அப்படி கிடையாது, குறைஞ்சது ஒரு 10 வருஷமாவது ஜெயில் தண்டனை இருக்கும், அதுக்கப்புறம் தடுத்து போனா ஆயுள் தண்டனையும் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அஸ்வின் சார் சொல்றாரு. அப்பனா முதல்ல அந்த போக்சோ சட்டத்துல நம்ம போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆல்ரெடி நம்ம அஸ்வின் சாரு லேப்டாப் மூலமா அந்த போக்சோ சட்டத்துல இந்த கேஸையும் ஃபைல் பண்ணிடுறாரு. மட்டும் இல்லாம இந்த சட்டத்துக்கு எதிராக என்ன மாதிரியான வழக்குகள் பொய் வழக்குகளை சாட்சியா காமிச்சாலும் நம்ம ஜட்ஜி இந்த பொண்ணுக்கு நடந்திருக்கிறது அநியாயத்தை தான் கண்ணால பார்த்து புரிஞ்சுக்கிட்டா கூடமே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம், அந்த ரைட்ஸ் ஜட்ஜுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இந்த டீட்டெயில எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம கோர்ட்ல காமிக்கிறாங்க, ஜட்ஜி இந்த செம்பி கேஸ ஃபைல் பண்ணிருக்காங்க, அதை வீடியோ கால் மூலமா வாக்குமூலம் வாங்கணும் சொல்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதே பக்கம் இந்த பக்கம் பஸ்ல காமிக்கிறாங்க, நம்ம அஸ்வின் சார் சிக்னல் மட்டும் கிடைக்கட்டும் அவளை ஒன்று லேர்ன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி லைவ் மூலமா வாக்குமூலம் எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா டவர் சரியா கிடைக்காம இருக்கு. அதே சமயம் நம்ம பஸ்ல இருந்து ஒரு போலீஸ் அதிகாரி இறக்கி விட்டாங்கல்ல, இதே பஸ்ல இருக்க இன்னொரு அரசியல்வாதி கிட்ட நம்பர் வாங்கியிருப்பாங்க. சோ இந்த நம்பரை டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து இந்த பஸ் ட்ராக் பண்ண சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப போலீஸ் இந்த பஸ் ட்ராக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்போ வீடியோ கால் மூலமா நம்ம ஜட்ஜும் குழந்தைகிட்ட நடந்ததை பத்தி எல்லாத்தையும் கேக்குறாங்க. குழந்தையும் பயப்படாம கொஞ்சம் தைரியமா வர வச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. தனக்கு நடந்த அநியாயத்தை அந்த குழந்தை பிஞ்சு வாயால என்ன நடந்துச்சுன்னு அப்படியே சொல்றாங்க. ஜட்ஜே கண் கலங்கி போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம பஸ் ட்ராக் பண்ணிட்டு வந்தாருல, அவருக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சிருக்கும். அந்த போலீஸ்காரு போன் பட்டு உன் போனை எதுக்காரணத்தை கொண்டு சுவிச் ஆப் பண்ணிடக்கூடாது, உன் போன் வச்சுதான் நாங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நம்ம ஆளுக்கும் கொஞ்சம் ஈவே இருக்கும் காமிச்சு அந்த போன் அங்கிறது தூக்கி போட்டுறாரு. இப்ப
பாதியில போலீஸ் அதிகாரிகளும் திணற ஆரம்பிச்சிடறாங்க. சோ அப்படியே அந்த கண்டினியூவா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்றாங்க. கூட இருக்கிறவரு நேரா போனா செக் போஸ்ட் இருக்கு, சோ அங்க போனா மாட்டிக்குவோம், நம்ம குறுக்கு வழியா ஒரு வழியில போயிட்டு வெளியேறலாம் சொல்லி என் ஃப்ரெண்டு சொல்றான் அப்படிங்கிற மாதிரி பச்சை சட்டக்காரரும் மனசு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ எவிடன்ஸ் வேணும், இந்த குழந்தைய ரேப் பண்ணவங்க இந்த குழந்தை சொல்லிடுச்சு, ஆனா எவிடன்ஸா கோர்ட்ல ப்ரூவ் பண்ணும்ல, அதுக்காக நம்ம அஸ்வின் சாரு அந்த இறந்து போன போலீஸ் அதிகாரோட நம்பர் எல்லாம் ட்ராக் பண்றாங்க. அங்க பஸ்ல வேலை பார்க்கறவங்களோட ஒரு பொண்ணோட லவரு வோடாஃபோன் கம்பெனில வேலை பார்க்கறாரு. அது மூலமா அவங்களோட கால் டீட்டெயில் எல்லாம் கேக்குறாங்க. அந்த கால் டீட்டெயில யார்கிட்ட அதிகமா பேசிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படியா யாருன்னா பேசினாங்க சொல்லி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் பஸ்ல இருக்கும் ஓவரா போன் போட்டு பேசுறாங்க, ஆனா யாருக்குமே உண்மை தெரியல, அவங்க யாருக்கிட்டயுமே பேசவும் இல்லைங்கிற மாதிரி தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம எதிர்கட்சி தலைவரோட வக்கீலுக்கும் இந்த நியூஸ் தெரிய வந்துருச்சு, தடிச்சு குழந்தைகிட்ட வாக்குமூலம் வாங்கினது தெரிய வந்துருச்சு. அதே சமயம் எதிர்கட்சி தலைவர் அந்த போலீஸ்காரனை என் சொந்த செலவுல ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறேன், அவன் உண்மையை எழுந்திருச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டானா, கூடிய சீக்கிரத்தில் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஆனா போற வழியில அந்த போலீஸ் அதிகாரியும் கொண்டாடுறானுங்க ரவுடி, அதையும் நம்ம வக்கீல் தான் ஏற்பாடு பண்ணிருப்பாரு. அந்தாண்ட எதிர்கட்சி தலைவரும் இதையே தான் சொல்லிட்டு இருக்காரு, அந்த போலீஸ்காரனை எழுப்பி உண்மையை வர வைக்கணும்ன்றதுக்காக. பஸ் காமிக்கிறாங்க, பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஓட்டு கேட்டு வரவங்க நம்ம எதிர்கட்சி தலைவரோட போட்டோ இருக்கு. அந்த போட்டோ நம்ம பாப்பா பாத்துருக்கு, பார்த்து நம்ம அஸ்வின் சார்ட்ட சொல்லுது, இந்த மாதிரி இந்த போட்டோ அந்த கார்ல நான் பார்த்தேன், இந்த போட்டோ தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அந்த குழந்தையும். சோ இப்ப யாரா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க கொடைக்கானல்ல இந்த பாப்பா ஒரு கார் பார்த்தேன்னு சொன்னிச்சுல, அந்த கார் நம்பர் ஏதாவது மேட்ச் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்குறதுக்காக ஏற்பாடு பண்றாங்க. அதே பஸ்ல இருக்க அந்த யூடியூபரோட ஃப்ரெண்டு சைபர் கிரைம்ல தான் இருக்காரு, அவர்கிட்ட பேசும்போது முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அதுக்கெல்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. சோ அதெல்லாம் பிரேக் பண்ணி அவர் கொஞ்சம் இல்லீகலா போயிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுறாரு. ஆனா ஃபுட்டேஜ்ல 23, 24, 25 தேதிகள்ல அந்த ஃபுட்டேஜே இல்ல, எல்லாமே டெலீட் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம அஸ்வின் சார்ட்டையும் சொல்றாங்க. இப்ப அஸ்வின் சாருக்கு ஒரே குழப்பம், அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம சாருக்கு ஒன்னு சிங்க் ஆகும், நம்ம பாட்டி கோபத்துல பேசும்போது அவனுங்களா பெரிய இடத்த பசங்க, அவங்களால ஒன்னு பண்ண முடியாதுன்னு போலீஸ்காரர் சொன்னதை யோசிச்சு பாக்குறாரு. சோ ஒருவேளை இந்த எதிர்கட்சி தலைவரோட பசங்களா இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்களோட பேரெல்லாம் அப்படியே பேஸ்புக்ல சர்ச் பண்ணும்போது அவனோட போட்டோவும் வருது. இந்த போட்டோவை எடுத்துட்டு போய் நம்ம பாப்பா கிட்ட அஸ்வின் சாரு காமிக்கிறாரு. அந்த போட்டோவை பார்த்த உடனே இவனுல தான அடையாளம் காமிச்சிருது, ஆனா ரொம்ப பயந்துருச்சு. இப்ப இதையே நம்ம ஜட்ஜுக்கு அனுப்பி வச்சிடறாரு. இப்ப அந்த மூணு பேத்துக்கு சம்மன் அனுப்பிடுறாங்க கோர்ட்ல இருந்து. இந்த விஷயம் அந்த மூணு பேருங்களுக்கு தெரிஞ்சிருது, அந்த காம கொடுரங்களுக்கு தெரிஞ்சிருது, அவனுங்களும் நம்ம கிட்ட பணம் இருக்கு கோர்ட்ல என்ன ஜட்ஜே நம்ம விலைக்கு வாங்கிடலாம், இதுங்கெல்லாம் நாய் மாதிரி ரோட்ல போனா அடிச்சு போட்டா கேட்கறதுங்களுக்கு நாதி கிடையாது, வண்டி மேல வண்டி ஏறி நசுங்கி அப்புறம் காத்தோட காத்தா கரைஞ்சிரும், இதுங்களுக்காக எவன் வந்து கேஸ் எல்லாம் எடுத்து நடத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி பண திமிரல இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே விஷயம் எதிர்கட்சி தலைவருக்கு நம்ம காம பிசாசுங்களோட அப்பாவுக்கு தெரிய வருது. ரிப்போர்ட்டர்கள் எல்லாம் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி உங்க மகனுக்கு கோர்ட்ல சம்மன் அனுப்பியிருக்காங்களே, நாளைக்கு ஆஜராக போறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் எதிர்கட்சி செய்யற சதி அப்படிங்கிற மாதிரி இவரும் அனுப்பிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் கட் பண்ணா பஸ்ல நம்ம குழந்தைய தூக்குறதுக்காக பாட்டியும் தூக்குறதுக்காக அடியாளுங்க பின்னாடி துரத்திக்கிட்டு வராங்க. முன்னாடி போற பஸ்ல நம்ம பெரிய பஸ் இடிச்சு முன்னாடி இருக்கிற கண்ணாடி வழியாவே எல்லாருமே தப்பிச்சு அந்த பஸ்ல டிரான்ஸ்பர் ஆகிறாங்க. அப்படியே எல்லாருமே தப்பிச்சுக்கிறாங்க, அந்த பஸ்ஸை மட்டும் ரவுடிங்க இடிச்சு மலையில இருந்து தள்ளி விடுறாங்க. ஆனா பஸ்ல ஒருத்தவங்களும் கிடையாது, அங்க இருந்தவங்க எல்லாமே ஆப்போசிட்ல போற பஸ் பின்னாடி வழியா உள்ளார போயிடுறாங்க. இப்ப பஸ் மட்டும் மலை மேல இருந்து கீழே வருது, அவனும் பஸ் நாங்க கீழே தள்ளியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம வக்கீலையும் நம்ம எதிர்கட்சி தலைவரையும் காமிக்கிறாங்க. வக்கீல் அவர்கிட்ட சொல்றாரு, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, இந்த கேஸ்ல இருந்த எல்லா எவிடன்ஸும் நம்ம அழிச்சாச்சு, நாம தான் ஜெயிக்கிறோம், கான்பிடண்டா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அடுத்ததா கோர்ட்ல இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆப்போசிட்ல இருந்து வந்த நம்ம எதிர்கட்சி தலைவரோட வக்கீல், இந்த மாதிரி எங்க பசங்க எதுவுமே பண்ணல, அன்னைக்கு நடந்த சம்பவத்தை அன்னைக்கு இவனுங்க எல்லாம் கோவால இருந்தானுங்கன்னு சொல்லி அதுக்கான எவிடன்ஸும் காமிக்கிறாங்க. அப்புறம் டிஎன்ஏ சாம்பிளையும் காமிக்கிறாங்க, அதுலயும் மேட்ச் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்லயும் இவங்க வந்துட்டு போனதா எந்த ஒரு தடையும் இல்ல, அதையும் அழிச்சிட்டானுங்க. அப்புறம் டோல்கேட் அப்புறம் போன் ஹிஸ்டரி எதுவுமே மேட்ச் ஆகல அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு சாதகமா எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்ம ஜட்ஜு கிட்ட கொடுத்துறாங்க. இப்போ ஆப்போசிட்ல இருக்க நம்ம அஸ்வின்ட இந்த கேஸ உங்களோட தரப்புல இருந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது எங்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் மட்டும் இதுதான் சொல்லி கையில கொடுக்கிறாரு. அன்னைக்கு நடந்த எல்லாமே இருக்குது, மற்ற நாள் நடந்ததெல்லாம் இருக்கு, ஆனா 24, 25, 26 நடந்தது மட்டும் இல்ல, இவங்க எல்லாமே பிளான் பண்ணி டெலிட் பண்ணிருக்காங்க. இவங்க கோவாக்கு போயிட்டு வந்ததா சொல்றாங்க, பிளைட்ல போனதா சொல்லி டிக்கெட் எல்லாம் உங்கள்ட்ட கொடுத்தாங்க, இவங்களுக்கு இருக்க பண பலத்துக்கு அரசியல் பலத்துக்கு இவங்க ஒரு பிளைட்டே விலைக்கு வாங்கலாம், அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நீங்க எப்படி சாட்சா நம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி இவனுங்க பண்ண சீட்டிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜட்ஜு கிட்ட சொல்றாரு. ஆனா ஜட்ஜோ, நீங்க சொல்றது எல்லாம் சரிதான், ஆனா எவிடன்ஸ்னு ஒண்ணு வேணும்ல கோர்ட்டுக்கு, அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு நம்ம ஜட்ஜு. அதுக்கு நம்ம அஸ்வின் சாரு, ஒரு பொய்ய உண்மை நிரூபிக்கிறதுக்காக 1000 எவிடன்ஸ் கொடுக்கலாம், ஆனா ஒரு உண்மையை உண்மை சொல்றதுக்கு எதுக்கு எவிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம அஸ்வினி சொல்றாரு. நீங்க பேசுறதெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா இது
இதுக்காகலாம் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, நீங்க சரியான ஒரு எவிடன்ஸ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பாப்பாவும் கூனி குறுகி போய் உக்காந்துருக்கு பாட்டி கிட்ட. அங்க பாருங்க சார், அந்த பொண்ணோட முகத்தை பாருங்க, தான் கருவறைய இழந்துட்டு நிக்குது. இவங்களுக்கு நீங்க கொடுக்கறதால அந்த பொண்ணோட கருவறை திரும்ப சரியாக போறது கிடையாது. ஆனா நீங்க இவங்களுக்கு கொடுக்கற தண்டனையால இன்னும் எத்தனையோ ஒரு குழந்தைங்க பாதுகாப்பாகவும் சந்தோஷமா இருக்கும். இவங்களை வெளியே விட்டா திரும்ப திரும்ப ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்க எவிடன்ஸ் கேக்குறீங்க, இதுக்கு வாய்த்தா போடுவீங்க, நான் எவிடன்ஸ் ரெடி பண்ணணும், திரும்ப இந்த கோர்ட்டு கேஸ் அலையணும். அந்த பொண்ணுக்கு வயசு மேல வயசு ஆகிட்டு இருக்கும், சொசைட்டில சந்தோஷமா இருக்க முடியாது, இப்பவே அந்த பொண்ணு பயங்கரமா பயந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் எனக்கு இருக்க ஒரே எவிடன்ஸ் இதுதான் சொல்லிட்டு அந்த பக்கம் அந்த மூணு காம பிசாசுங்க இருக்குல்ல அவங்களோட முகத்தை காமிக்கிற மாதிரி நம்ம பாப்பா கிட்ட காமிக்கிறாரு நம்ம சீன்சர். அதை பார்த்த நம்ம பாப்பா, அந்த மூணு கொடுறனால பார்த்த நம்ம பாப்பா பயங்கரமா பயந்து பாட்டி பின்னாடி ஒளிய ஆரம்பிச்சு அழுகவும் ஆரம்பிச்சிச்சு ஒரு கட்டத்துல. இப்ப ஜட்ஜ் தீர்ப்பு கொடுக்கிறார் என்னன்னா, இந்த கோர்ட்ல இத்தனை ஆம்பளைங்க இருந்தாங்க, ஆனா யாரை பார்த்துமே அந்த குழந்தை இப்படி பயப்படல அழல, ஆனா இவனுல பார்த்தாக்கா உடனே பயப்பட ஆரம்பிச்சிச்சு அழ ஆரம்பிச்சு. சோ இதுக்கு மேல எவிடன்ஸ் எதுவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பேருங்களுக்கும் சாவர வரைக்கும் ஆயுள் தண்டனையை கொடுத்துட்டாரு நம்ம ஜட்ஜ். சோ இந்த கேஸ்ல நம்ம செம்பியும் பாட்டியும் வின் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம அஸ்வின் சார் சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு டீ குடிச்சிட்டு இருக்காரு. அங்க போனா நம்ம செம்பியும் நம்ம பாட்டியும், என்னப்பா எனக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்க, சொல்லாம வந்துட்டியே, உனக்கு நான் ஏதாவது செய்யணும், உன்னோட வக்கீல் பீஸ் எவ்வளவுன்னு சொல்லு, என்னால முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு நான் கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் பக்கத்துல இருந்த நம்ம பாப்பா கிட்ட ஒரு முத்தம் கேட்கறாரு. அந்த பொண்ணு முத்தத்தை கொடுக்குது, அதான் கொடுத்துட்டாலே இதுக்கு மேல என்ன எங்களுக்கு கொடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து அவரும் கிளம்புறாரு. நம்ம பாட்டியும் நம்ம பேத்தியும் வராங்க, ஆனா பேர் கேட்கலன்னு சொல்லி நம்ம பேத்தி சொல்ல ஆமான்னு சொல்லிட்டு ஓடி பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள அவரை காணும். சோ அவரை கடவுள் தான் அனுப்பிச்சிருப்பான்னு சொல்லி நம்ம பாட்டியும் பேத்தியும் நம்பிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்புறாங்க. அடுத்தது அரசியல்ல நம்ம எதிர்கட்சி தலைவர் காம பிசாசு அவங்க அப்பா பயங்கரமா தோத்துறாரு. அப்புறம் நம்ம வழக்கமான ஆட்சி பண்ற அவரே திரும்ப அரசியல்ல ஜெயிச்சிடறாரு. சோ இப்படியே இந்த படத்தோட கதையும் இந்த இடத்த முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு நல்ல படத்தோட கதையில உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.